الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியத்தான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சஹாபாக்களை பற்றி சுன்னத் ஜமாத்துடைய அகீதா கொள்கை எப்படி இருக்குது என்றால், எந்த ஒரு சஹாபியை பற்றியும் நாம் தவறாக பேசக்கூடாது. இதா துக்கிரா சஹாபி ஃபம்சிகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், என்னுடைய சஹாபி நிறைவு கொள்ளப்பட்டால் உங்களுடைய நாவை அடக்கிக் கொள்ளுங்கள், அவர்களை பற்றி தவறாக பேசாதீங்க. இந்த மாதிரி நிறைய சஹாபாக்களை திட்டுபவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத்து, மலக்குமார்களுடைய லானத்து, அனைத்து விதமான மக்களுடைய லானத்து அப்படின்னு நிறைய ஹதீஸுங்க வருது. குர்ஆன்லயும் வசனங்கள் நிறைய வந்து சஹாபாக்களை புகழ்ந்து வருகின்றன. இப்படி இருக்கும் தருவாயில் மதுரையை சார்ந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட் சஹாபிய ரசூல் ஹசரத் அமீர் முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றியும், அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றியும், ஷியாக்களுடைய வெப்சைட்ல இருந்து காப்பி அடிச்சு மோசமான விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த டைட்டில் என்ன பார்த்தா சில விஷயங்கள் நாம சொல்றோம். அவங்க எழுதுனதுல மன்னர் முஆவியா சஹாபியா எழுதுறாங்க, முனாஃபிகீன்களின் நரகின் அடித்தட்டில் இருப்பவர்கள், இவர்கள் காஃபிர்கள், காஃபிர் அன் முஷ்ரிகீன்களை விட மோசமானவர்கள். ஆக முனாஃபிகீனாக இருப்பவர் சஹாபியாக இருக்க இயலுமா கேள்விக்குறி என கேட்டால், ஆம் என சொல்லும்படியாக தற்கால ஆலிம்கள் எழுதுகிறார்கள். ஷரியத்தின் புறச்சட்டங்களின்படி அவர்களது நிலைப்பாடு சரியே. ஹவுதுல் கௌசரில் விரட்டப்படும் சஹாபிகளின் குழுமத்தில் முஆவியா வர இயலாது, காரணம் இவர் பிதாத் மட்டுமல்ல ஹராமையே துணிந்து செய்தவர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக சில விஷயம் சில இடம் வேற இடத்துல எழுதுறாங்க, அமீர் முஆவியாவுக்கோ அவரது அடிவருடிகளுக்கோ எந்த இமாமும் நற்சான்று வழங்கவில்லை. இதை ரெண்டு மூணு இடத்துல இவங்க எழுதுறாங்க. திருத்துறை இடத்தில் எழுதுகிறார்கள், நாம் சஹாபா பெருமக்களை திட்டவோ விமர்சிக்கவோ இல்லை, விமர்சிக்கவும் கூடாது. உள்ளதை உள்ளபடி கூறிவிட்டு வாய் மூடி இருக்க வேண்டும் என்பதே இமாம்கள் நமக்கு காட்டிய செவ்வையான பாதை, அதையே நாம் பிசகர பின்பற்றுகிறோம் என்று எழுதுகிறார்கள். இப்படி எழுதியவர்கள் முதலில் என்ன எழுதுறாங்கன்னா, தனது பிட்டத்தை காண்பித்து உயிர் பிச்சை கேட்ட அம்ர் இப்னு ஆஸை கொலை செய்யாத ஹைபரில் கிரீடத்திலிருந்து சிதறிய வைர வைடூரியங்களை எடுக்காத போர்க்களத்தில் முகத்தில் துப்பியவரை வெட்ட மறுத்த இஹ்லாசான அரங்களுக்கு சொந்தக்காரரான அலியார் தங்களை போன்ற ஒரு கதாபாத்திரத்தை வரலாற்றில் காண்பது அரிதினும் அரிது. இத்தகு மகா புருஷரை எதிர்க்கும் தைரியம் ஒருவருக்கு வந்தது எனில் அவரது பிறப்பில் கோளாறு இருக்கும். எனவேதான் மிம்பரில் முஆவியாவை கண்டால் கொல்லுங்கள் என்று ரஹமத்துல்லில் ஆலமீன் அதரங்களிலிருந்து சமிச்சை பிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சஹாபாக்களை திட்டமாட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு கடைசியில என்ன சொல்றாங்க இமாம் ஹஜ்ரத் அமீர் முஆவியாவை பத்தி, ஆக மொத்தத்தில் அமீர் முஆவியா ஒரு கிளர்ச்சியாளர் என்பது தெளிவாகிறது. காலத்தின் இமாமுக்கு கட்டுப்படாத அஞ்சாத காலத்து மடையர் என்பதும் புலனாகிறது. நரகவாதி, முனாஃபிக் போன்ற சிறப்பு தகுதிகள் படைத்த மன்னர் முஆவியா எங்ஞனம் சஹாபியாக சமய இயலும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சஹாபியை திட்டமாட்டோம், அமீர் முஆவியார் இல்லாதாலும் சஹாபி இல்லை, அவர் வந்து முனாஃபிக் அப்படின்னு. அது இவங்களையும் யாரு அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களையும் தப்பாக எழுதிவிட்டு, அப்போ அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட போர் புரிந்தவர்களுடைய பிறப்பில் கோளாறு இருக்கும் அப்படிதானே. அப்படின்னா அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, அஷ்ரத்துல் முபஷிராவான தல்ஹா ஜுபேர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களும் இந்த இதில் இவங்க எழுதக்கூடிய விஷயத்தில் அவங்களும் அடங்குவாங்க. இதுதான் இவங்களுடைய கொள்கை. இதை நான் அப்படியே சொல்லலை, மாறாக இன்னொரு இடத்துல எழுதுறாங்க பாருங்க, அதையும் நான் சொல்றேன். இப்போ அதாவது தமீர் முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு
அவர்களுடைய சிறப்புகளில் வரக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் பலவீனம் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா ஹதீஸையும் அதில் அறிவிப்பாளர் எப்படிப்பட்டவன் பொய்யனா அதெல்லாம் பார்க்காம அது எல்லாமே வாந்தி எடுத்துட்டு ஷியாக்களுடைய சைட்டிலேருந்து அன்னை ஆயிஷாவையும் விட்டு வைக்கல. எப்படின்னு பார்த்தா பாருங்கள், இப்போ நான் போட்டதில் தபரியில் வந்துட்டாலே அது வந்து சரியாயிடுமா? ஏன்னா தபரியை பற்றி இன்ஷால்லா பேசுவோம். அதில் என்ன இமாம தபரியுடைய தாரீக் வந்து அது மோத்தபரா இல்லையா, அதை பற்றி இன்ஷால்லா பேசுவோம். அதில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் அத் தபரி கோட்டட் த அபோவ் பேராகிராஃப் ஃப்ரம் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் இப்னு யாசர் அல் மதனி, ஹூ இஸ் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் சுன்னி ஹிஸ்டோரியன் அண்ட் த ஆத்தர் ஆஃப் சீரா ரசூல் உல்லா அப்படின்னு போட்டு, உஸ்மான் ரதியல்லாஹு தலான்ஹு அவர்களின் கொலையில் சம்பந்தப்பட்ட முக்கிய சஹாபிகள் மற்றும் முஆவியாவின் தளபதி அம்ர் இப்னு ஆஸ் அப்படின்னு வந்து தலைப்பு போட்டிருக்காங்க. ஆனால் அதில் என்ன எழுதியிருக்கு, வெறும் அதை அம்ர் இப்னு ஆஸை பற்றியே சொல்லப்பட்டிருக்கா? இல்லை, அந்த ஷியாக்கள் எழுதக்கூடிய அந்த விஷயம் என்ன, ஹிஸ்டரி டெஸ்டிஃபைட்ஸ் தட் தோஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் ஹூ வேர் த கீ எலிமெண்ட் இன் அகிடேஷன் அகைன்ஸ் உஸ்மான் இன்க்ளூட் தலஹா, ஜுபைர், ஆயிஷா தி மதர் ஆஃப் பிலீவர்ஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு ஔஃப் அண்ட் அம்ர் இப்னு ஆஸ் தி ஆர்மி கமாண்டர் ஆஃப் முஆவியா. அதாவது அத்தபரி சீரா ரசூலுல்லாஹ் என்ற நூலை எழுதிய புகழ்பெற்ற சுன்னி வரலாற்றாசிரியர் முகமது இப்னு இஸ்ஹாக் யாசர் அல் மதனி மேலே உள்ள பத்தியை பாராவை மேற்கோள் காட்டுகிறார். என அதத் உஸ்மான் ரதியல்லாஹு தாலான் அவர்களுக்கு எதிராக கலகம் ஏற்பட காரணமான முக்கிய நபர்கள் தல்ஹா, ஜுபேர், நம்பிக்கையாளர்களின் அன்னை ஆயிஷா, அப்துல் ரஹ்மான் இப்னு ஔஃப், அம்ர் இப்னுல் ஆஸ், முஆவியாவின் படைத்தளபதி. அப்போ கலகம் ஏற்பட அதத் உஸ்மான் ரதியல்லாஹு தாலான் அவர்களுக்கு எதிராக கலகம் ஏற்பட முக்கியமான காரணம் யார் என்பது, அதில் அன்னை ஆயிஷா தான் இருக்காங்க அப்படின்றது தான் ஷியாக்களுடைய கொள்கை. அப்போ இதுதான் உண்மையா? முதல்ல இதை பேசுவோம், அதுக்கப்புறம் நாம் அலி ரலியல்லாஹு தாலான்ஹு அவங்க அலி சுன்னத்துல் ஜமாத் அலி ரலியல்லாஹு தாலான்ஹு மற்றும் முஆவியா ரலியல்லாஹு தாலான்ஹு அவங்களை பற்றி என்ன நிலைப்பாடு கொண்டுள்ளது அதை பற்றியும் பேசுவோம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுன்னி ஹவாரிஜிகள் அப்படின்னு ஒரு இது போடுறாங்க. ஹாரிஜிகள் ஹவாரிஜிகளுடைய டிஃபினேஷன் கூட தெரியாமல் ஹவாரிஜிகள் என்பவர்கள் யார்? ஹவாரிஜிகள் எனில் ஹுக்மு இல்லா லில்லா, அதாவது ஈட்டியின் மீது குரானை ஏந்திய பொழுது அந்த போர் சிஃபினுடைய போர் நின்றது. இதை ஒரு தனி கூட்டம் அலி ரலியல்லாஹு தஆலாவோட இருந்த ஒரு கூட்டம் அதிலிருந்து வெளியேறி ஹாரிஜிகள் அவங்க தான் அப்போதான் வெளியேறாங்க. என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன், அல்லாஹ்வை விட்டுட்டு குரானை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அலி ரலியல்லாஹு தஆலாஹு மற்றும் அவர்களோடு இருக்கக்கூடிய யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அவங்களும் காஃபிர். அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலாஹு, அம்ர் இப்னு ஆஸ் மற்ற அவர்களோடு இருக்கக்கூடிய எல்லாமே காஃபிர். அப்போ சஹாபாக்களை காஃபிர் எல்லா அலி ரலியல்லாஹு தஆலாஹு அவங்களோட இருக்கக்கூடியவங்க அவங்களும் காஃபிர், அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலாஹு அவங்களோட இருக்கக்கூடியவங்க அவங்களும் காஃபிர் அப்படின்னு சொன்னவங்க தான் ஹவாரிஜிகள். நாம அலி ரலியல்லாஹு தஆலாஹு அவங்களையும் புகழ்றோம், அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலாஹு அவங்களுடைய புகழும் இருக்கு, அதையும் நாம பேசுறோம். ஆனா ரெண்டும் சமம் இல்லை, இன்ஷால வரக்கூடிய இதில் நாம பேசுவோம். இந்த விஷயத்துக்கு வருவோம். ஷியாக்கள் ராஃபியாக்களுடைய கொள்கை என்னவென்றால், அது உஸ்மான கனி ரதியல்லாஹு தாலான்ஹு அவர்களுக்கு எதிராக கலகம் ஏற்பட காரணமானவர்கள் யார் என்றால், இவங்க வெறும் அது அம்ர் இப்னு ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போட்டுட்டாங்க, அப்படியே வாந்தி எடுத்துட்டாங்க ஷியாக்களுடைய வெப்சைட்ல இருந்து. அதுல யாரை சொல்றாங்க, அன்னை ஆயிஷாவையும் சொல்றாங்க, அது தல்ஹாவையும் சொல்றாங்க, அது ஜுபைரையும் சொல்றாங்க, அது அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் இவங்களாம் அஷ்ரே முபஷரால இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது அம்ர் இப்னு ஆஸ் மாவியா ரதியல்லாஹு தஆலாஹு அவங்களுடைய படையின் தளபதி அவங்கள சொல்றாங்க. சரி, இதுதான் உண்மையா? இதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். இது பாருங்க, தாரீக் தபரி 4வது பாகம் 459வது பக்கம். வரலாறுல வந்ததெல்லாம் அப்படியே ஏத்துக்கணும், அதை வந்து ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, இந்த விஷயம் அன்னை ஆயிஷாக்கு இழுக்கான விஷயமாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தா பாருங்க, வஹியா தகூல் அண்ணே ஆயிஷா சொல்கிறாங்க, குத்தில வல்லாஹி உஸ்மான் மதுலூமன் வல்லாஹி லாத்துலுபன்னா பிதமிஹி, அல்லாவின் மீது சத்தியமாக உஸ்மான் வந்து அநீதமாக கொல்லப்பட்டார்கள், யார் அவர்களை கொண்டார்களோ அவர்களை கொல்ல வேண்டும் என்று நான்
நான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஃபக்கால் அலஹா இப்னு உம்மி கிலாப் வலிமா, இப்னு உம்மி கிலாப் அவங்களுக்கு சொன்னார், அவர் சொன்னார் எதற்காக, ஃபவல்லாஹி இன்ன அவ்வல மன் அமாலா ஹர்ஃபஹுல் அந்தி வலகத் குந்தி தகூலீனா உக்துலு நஅசலன் ஃபகத் கஃபர். உஸ்தகஃபிருல்லாஹ். பாருங்க, இந்த விஷயத்தில் தூண்டினவங்க முதல்ல யாருன்னா நீங்கள் தான். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட வேண்டும் என்று தூண்டி விட்டவங்க நீங்கள் தான் முதல்ல. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த அறிவில்லா கிழவனை கொன்று விடுங்கள், ஏனென்றால் அவர் குஃப்ரு செய்து விட்டார் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு வரலாறுல, அதாவது தப்ரீல வருது. இதை நம்ம அப்படியே ஏற்றுக்குவோமா? ஏற்றுக்கிட்டால் எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் வரும்? இப்போ அறிவிப்பாளர் தொடரில் நஸ்ர் இப்னு முசாஹிம் அல் கூஃபி என்பவன் வருகிறான். இமாம் தஹபி மீசானுல் இஃத்தால் 7வது பாகம் 24வது சஃபால, அதே மாதிரி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லிசானுல் மீசான் 6வது பாகம் 127வது சஃபால சொல்றாங்க, ராஃதியுன் ஜலதுன் கட்டர் ராஃதி. இவன் யார்? கட்டர் ராஃதி, கத்தாபுன் பொய்யன், சஹாபாக்கள் மீது தவறா செய்யக்கூடியவன் என்று அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி சயஃப் இப்னு உமர் காலன் நசை, இமாம் நசை சொல்றாங்க கத்தாப், இவன் பொய்யன். இப்னு ஹிப்பான் சொல்றாங்க எர்வில் மௌது ஆத், அவங்க என்ன அவன் என்ன பண்ணுவான், பொய்யான ஹதீஸுங்களை ரிவாத்து செய்வான். இன்னஹு கான யதவுல் ஹதீஸ், ஹதீஸ் வந்து இட்டு கட்டுவான் அப்படின்னு வருது. இதை கொண்டு வந்து போட்டுட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தான் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதை தூண்டினாங்க அப்படின்னு போட்டுட்டு, மற்றவங்க அதாவது அன்னை ஆயிஷாவை பற்றிக்கெல்லாம் வருது இங்கிலீஷில், அதை அப்படியே முறிமாயிஷா, ஏன்னா இவங்களுடைய பித்தலாட்டம் தெரிஞ்சு விடணும் இல்லையா தமிழ்காரங்கள்ட்ட, அதனால் அதை சொல்ல. சரி, அடுத்தது அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அதையும் பார்ப்போம். அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரூஹுல் மானியில் சொல்கிறாங்க, ஒமா ஜஹிமத் ஹுஷியா மின் அன்னஹா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா கானத் ஹியல்லதி துஹர்ரிது அன்னாஸ் அலா கத்லி உஸ்மான். அதாவது ஷியாக்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கொலை அவங்க கொல்லப்பட வேண்டும் என்று மக்களை வந்து அவங்க தான் ஏத்தி விட்டாங்க. வ தக்கூலு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, உக்துலு நஅஸலன் ஃபகத் ஃபஜரஹு, அதாவது இந்த அறிவில்லா கிழவனை நீங்கள் வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஃபஜர் ஃபாஜிர் என்ற வார்த்தை வருது, அங்கே கஃபர் அப்படின்னு இதில் வருது. சரி, அதை வந்து ஒரு யூதன், அதாவது அவனை தஷ்பி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க, கிதுபுன் லா அஸ்லா லஹு, இது வந்து பொய், இதுக்கு எந்த அசலும் கிடையாது. ஒஹுவா மிம் முஃப்தரியாத்தி இப்னு குதைபா வ இப்னு ஆசம் அல் கூஃபி வ சம்சாத்தி வ கானு மஷ்ஹூரீனா பில் கிஸ்பி வல் இஃப்திரா. இது யாருடைய முஃப்தரியாத்னா இப்னு குதைபா இப்னு ஆசம் குஃபி சம்சாத்தி இவங்களுடைய துர்பிரச்சாரங்கள், என்றால் அவங்க வந்து பொய்யிலையும் ஒருத்தர் மீது இட்டு கட்டுவதிலையும் அவங்களுடைய இட்டு கட்டுதல் இதெல்லாம் இட்டு கதிலையும் அவங்க பிரபலமாக இருந்தார்கள் அப்படின்னு, இது ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதையே கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தப்பாக பேசணும் என்பதற்காக இங்கிலீஷில் போட்டுட்டாங்க, டிரான்ஸ்லேட் போட்டுட்டாங்க தவறியே வச்சு. ஆனால் ஒரு பொய்யான சொல்கிறதுக்கு என்னன்னா, இந்த மாதிரி பொய்யான விஷயங்கள் சஹாபாக்களுக்கு எதிராக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே கொண்டு வந்து ஷியாக்களுடைய சைட்லேருந்து இவங்க வந்து காப்பி அடித்து போட்டிருக்காங்க. இது அல் மோஜமுல் கபீர் தபரானியுடைய முதல் பாகம் 133வது ஹதீஸ். இதில் தலீக் என்று இதில் வருது, அதை வந்து மஜ்மௌ ஜவாயிதில் இது வந்து ரிஜாலுஹு ரிஜாலு சஹி கைரு தலக் ஒவசிகா அப்படின்றாங்க. எல்லா இந்த ஹதீஸ் வந்து எல்லா ரிஜாலும் வந்து சஹி, தலக்கை தவிர அவர் வந்து சிகா அப்படின்றாங்க, அவங்க தலக் அப்படின்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து தலீக் அப்படின்னு வருது. சரி, இந்த தலீக் அவங்க மதீனா சொல் அவங்க அதாவது இப்னு ஹஷாஃப் அவங்க சொல்கிறாங்க, மதீனாவில் வந்து அன்னை அவர்களை அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்து
சலாம் சொல்கிறாங்க. அவங்க சில கேள்வி கேட்குறாங்க. ஃபகுல்துலஹா யா உம்மல் மோமினின் ஃபீமா குத்திலா உஸ்மான் அமீருல் மோமினின் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், அமீருல் மோமினின் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, காலத் அன்னை ஆயிஷா அவங்க சொன்னாங்க, குத்திலா வல்லாஹி மஸ்லூபா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் அதாவது அநீதி இழைக்கப்பட்டவர்களாக, கொடுமை செய்யப்பட்டவர்களாக கொல்லப்பட்டார்கள். லானல்லாஹு கத்லத்துஹு, யார் அவர்களை கொன்னார்களோ அவர்கள் மீது லானத்து. அகாதல்லாஹ் இப்னு அபி பக்கர் அதே பிஹி, அதே மாதிரி அல்லாஹ் முஹம்மது இப்னு அபி பக்கரை பழி வாங்குவான், பழி தீர்ப்பானாக. வசாக்கல்லாஹ் இலா யூனி பனி தமீம் ஹவானன் ஃபி பைத்திஹி, அல்லாஹ் தாலா பனு தமீமை இழிவுபடுத்துவானாக. வஹராக்கல்லாஹ் திமா பனி புதைல் அலா வலாலத்தி, அதே மாதிரி பனு புதைல் அவர்களை அல்லாஹ் தாலா அவர்களுடைய ரத்தத்தை சிந்த வைப்பானாக அவர்களுடைய வழிக்கேட்டின் பொருட்டால். வசாக்கல்லாஹ் இலல் அஷ்தர் சஹமம் மின் சஹாமிஹி, அல்லாஹ் தாலா தன்னுடைய அம்புகளிலிருந்து ஒரு அம்பை அஷ்தர் மீது எரிவானாக அப்படின்னு பத்வா செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் பத்வா செஞ்சாங்க. ஃபவல்லாஹி மாமினல் கௌமி ரஜுலுன் மாமினல் கௌமி ரஜுலுன் இல்லா அசாபத்து தாவத்துஹா. அப்போ தலீக் அப்படின்னு என்ன சொல்றாரு, அல்லாவின் மீது சத்தியமாக, யாருக்கெல்லாம் அன்னை அவர்கள் பத்வா செஞ்சாங்களோ அவங்களுடைய பத்வா எல்லாருக்கும் போய் சென்று அடைந்தது. அப்போ அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கொன்னவர்களுக்கு எதிராக பத்வா செய்கிறாங்க, ஆனால் கலகம் செய்தவர்களில் அவர்களும் இருந்தாங்க அப்படின்னு இந்த ஷியாக்களுடைய சைட்லேருந்து காப்பி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சஹி முஸ்லீமில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சிறப்புகள், அதாவது 6209வது ஹதீஸில் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிக்கா, யாரை பார்த்து மலக்குமார்கள் வெட்கம் கொள்கிறார்களோ அவர்களை, அந்த மனிதனை பார்த்து நான் வெட்கம் கொள்ளக்கூடாதா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் வருது இல்லையா, இதனுடைய அறிவிப்பாளரும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். அதே போலவே இப்னு மாஜாவுடைய 112வது ஹதீஸ், அதே மாதிரி இந்த ஹதீஸ் வந்து ஹாக்கிம்லையும் வருது, இப்னு அபி ஷேபாலையும் வருது. அது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, இன் அல்லாஹ் முகம்மிசுக்கா கமீசன் அப்படின்னு வருது இல்லையா, அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஒரு சட்டை அணிவிப்பான், முனாஃபிகீன்கள் அதை கலட்ட நாடினால் ஃபலா தஹ்லஹு, அதை கலற்றாதீர்கள் அப்படின்னு சொன்ன ஹதீஸ் இதனுடைய அறிவிப்பாளரும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்படி இருக்கும்போது அன்னையின் மீது, உம்முல் முஃமினீன் மீது இந்த ஷியாக்கள் வாந்தி எடுத்தாங்க இல்லையா, அதே விஷயத்தை கொண்டு வந்து, அந்த பொய்யான விஷயத்தை கொண்டு வந்து இவங்களும் போடுறாங்க. ஆனால் அதில் வந்து அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள இது பண்ணிட்டாங்க. அடுத்ததாக அது அமீர் மாவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அவதூறு எப்படி சொல்றாங்க பாருங்க. தன்னை நிலைநிறுத்துவதற்காக ஏராளமான பொய் ஹதீதுகளை பிரசவிக்க செய்த மாபாதகர் மாவியா அப்படின்னு போட்டு அதனை தனித்தலைப்பில் காணலாம். சரி, அதை நிரூபிக்கணும். அதாவது மண் கதிவு அலைய தாமிதன் பழைய தபோ மக்காதோ மினார் என்று சொல்லாலும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு எதிராக தன்னை சொல்லாலும் சொன்னது மாதிரி அவங்க வந்து நிறைய ஹதீசங்களை வந்து பிரசவிக்க செய்துட்டாராம். அது தமிழ் மாவியா, அதை நிரூபிக்கணும். சரி, அடுத்த ஒரு சிரிப்பான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராவி இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு அது தமிழ் மாவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சிறப்பை பத்தி வர்றதுல, அதுல வந்து அவங்க எல்லாம் வந்து யாருன்னா ஷாம் தேசத்தை சார்ந்தவங்க, அந்த சஹாபி இல்லை அப்படின்னு சொல்றது, அதுல கூட ஒரு ஷாம் தேசத்தை சார்ந்தவங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, இப்படி ஏதாச்சும் ஹதீஸ்ல இருக்கா, ஹதீஸ்ல என்ன இருக்கு, ராவியக்கு அவரை பத்தி என்ன இருக்கு, அதை குறையதான் சொல்லணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா கெட்டவரா, அவரை பத்தி என்ன இருக்கு, ஹதீஸ்களை வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி தான் பேசணும். ஆனா இவங்க அது தமீர் மாவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீது இட்டுக்கட்டி பொய்யான ஹதீஸுங்களா வைக்கிறாங்க இல்லையா, அதுல எல்லாம் ரிவாயத்து செய்யக்கூடியவங்க நிறைய பேர் அதுல, அந்த ஹதீஸுங்க இன்ஷால்லா அது வந்து அடுத்த ஐடியில பேசுவோம். அதுல வந்து நிறைய பேர் வந்து யாருன்னா ஷியாக்கள். அப்போ மாறாக ஷாமை பற்றி அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ஷாமினா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கு துவா செஞ்சிருக்காங்க.
ஷாமை சார்ந்த மிக பெரிய பெரிய சஹாபாக்கள் அதை பட்டியலா போடலாம். அதே மாதிரி தாபீன்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா கூஃபாவை பத்தி சொல்ல முடியாது. ஏன்னா அதான் இமாம் அபூ ஹனீஃபா, அதுல நல்ல சஹாபாக்களும் இருக்காங்க, பெரிய தாபீன்களும் இருக்காங்க. ஆனா ராவிகள் ரிவாயத்து செய்யக்கூடியவர்கள்ல, அறிவிப்புள்ள தொடர்கள்ல ஷியாக்களா ராவிகள் ராவியர்களாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்றால் கிடையாது. மாறாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கவுல், இது வந்து சுனன் குப்ரால பைகி ரஹ்மத்துல்லாஹி அதை வந்து அதை பதிவு செய்யறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மா அஹதுன் அஷ்ஹது அலல்லாஹி பிஸ்ஸூரி மினர் ராஃபிதா, அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுவதில் ராஃபிதியாக்களை விட அதிகமாக யாருமே கிடையாது. அதிகமாக அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடியவர்கள் ராஃபிதியாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இதுல லம் அரா அஹதன் அஷ்ஹது பிஸ்ஸூரி மினர் ராஃபிதா, யாரையும் ராஃபிதாவை விட அதிகமாக அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடியவர்களாக நான் யாரையும் கண்டதில்லை என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி காதி அபுல் உலா சாஹிப் இப்னு முஹம்மது இப்னு அஹமது நைசாபூரி அல் முதவஃபா 432 ஹிஜ்ரி, அவங்க வந்து கிதாபுல் இத்திகாத் 190வது சஃபா ரிவாயத் நம்பர் வந்து 69 அவங்க சொல்றாங்க. அவங்க ஒரு ரிவாயத்தை பதிவு செய்யறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாலையும் நூஹ் இப்னு அபி மரியம் ரஹ்மத்துல்லாலை ரெண்டு பேரும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாலை அவங்களுடைய மாணவர்கள். அப்போ நூஹ் இப்னு அபி மரியம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இமாம் அபூ ஹனீஃபா அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நான் வந்து ஆசாரை பத்தி நான் ஒன்று திரட்டுறேன், யாருடைய ஆசாரை வந்து ஒன்று திரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, யார் ரிவாயத்தை ஒன்று திரட்ட யார் ரியாத்து சொல்ற நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இமாம் அபூ ஹனீஃபா சொன்னதாக அவங்க பதிவு செய்யறாங்க. அன் குல்லி அதுலின் ஃபீஹா ரவாஹு இல்லர் ராஃபுதா, எல்லா நீதி நேர்மை உடையவர்கள் அவங்க சொன்னா அதே அதை வந்து அவங்களுடைய அறிவிப்புகளை ஏத்துக்குங்க, ஆனா ராஃபிதிகள் சொல்றத ஏத்துக்காதீங்க. ஃபைன்னா அஸ்ல அக்திஹிம் தஃலீலு அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனென்றால் அவங்களுடைய முழு நோக்கமே, உண்மையான நோக்கமே என்ன, சஹாபாக்களை வழிகேடர்கள் என்று சொல்வது என்பதை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ராஃபிதியாக்கள் வரக்கூடிய ரிவாயத்தை தான் என்ன பண்ணக்கூடாது, பதிவு செய்யக்கூடாது. இப்போ இவங்க நிறைய விஷயங்கள்ல அமீர் மாவியார் இல்லா தலானு அவங்களை பத்தி எழுதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக. அதுல ஒரு பொய்யான ஒரு விஷயம் என்னவென்றால் அதை பார்ப்போம். இப்போ இவங்க எழுதுறாங்க இல்லையா, எனது மிம்பரில் மாவியாவை கண்டால் கொல்லுங்கள் என ரஹமத்துல்லில் ஆலமீன் அதரங்களிலிருந்து சமீட்சை பிறந்தது அப்படின்னு அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இவங்க சொல்றாங்க. இப்போ இது கிதாபுல் மௌதுவாத் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹமத்துல்லாஹி அவங்களுடையது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பாபு ஃபி தம்மி முஆவியா, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தம்மு செஞ்சு வரக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த பாபு. வாமல் அஹாதீது லதி உதியத் லி தம்மிஹி, நாங்கள் 4 ஹதீஸ் இது பண்ணுறாங்க. அதாவது மாவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி தவறக்கிறவையா தம்மு செய்வதற்காக அதாவது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் அதை வந்து 4 இது அவங்க பண்ணிட்டு அதுக்கு உண்டான இதை சொல்றாங்க பாருங்க. ஹாதா ஹதீஸுன் லா யஸிஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மா அம்மா தரீகு இப்னு மஸ்ஊத் ஃபீஹி ரஜுலானி முத்தஹமானி பிவதஹி, அதாவது இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இது சஹியானதல்ல. ஏன்னா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கொண்டு வரக்கூடிய ஹதீஸ், அதில் வந்து ரெண்டு மனிதர்கள் முத்தஹமானி பி வஹி, அவங்க என்ன இட்டு கட்டுவாங்க என்பதற்கு அவங்க மீது இத்திஹாம் இருக்கு. அஹதுமா அப்பாத் இப்னு யாக்கூப், முதல்ல யார், அப்பாத் இப்னு யாக்கூப் வகானா காலியன் ஃபித் தஷய்யு, அவங்கனா கடைந்தெடுத்த ஷியா. ரவா அஹாதீசுன் அஹாதீஸ் அன்கரத் அலைஹி ஃபி ஃபதாயிலி அஹ்லி பைத் அஹ்லில் பைத், அதாவது அஹ்லு பைத் உடைய ஃபதீலத்தில் வந்து நிறைய வந்து முன்கரான ஹதீஸுங்களை வந்து ரிவாய் செய்வார். கால இப்னு ஹிப்பான் கான ராஃபுதியன் தாஇயா
அவன் யாரா இருந்தா? ராவ்தியா இருந்தா. ராவ்திய அழைக்கக்கூடியவனா இருந்தான். எர்வில் மனாக்கிர் அனில் மஷாஹிர் பிரபலியமானவர்களிடத்திலிருந்து முன்கரான ஹதீசுகளை ரிவாயத்து செய்வார். அவருடைய ரிவாயத்தெல்லாம் விட்டு விடுவதுதான் உகந்தது. வஸ்தானி இரண்டாவது யாரு? அல் ஹக்கம் இப்னு ஜுஹைர் கால யஹ்யா இப்னு மயீம் லைஸ பிஷையின். அவரை பத்தி ஹக்கம் இப்னு ஜுஹைரை பத்தி சொல்லும்போது லைஸ பிஷின், அவனு ஒரு பொருட்டே இல்லை, அந்த ஒரு ஆளே இல்லை. கால முர்ரா கத்தாப், முர்ரா என்ன சொல்றாங்க, பொய்யன். வக்கால சாதி சாகித், விடுபட்டவர். சாதி சொல்றாங்க. வக்கால நசாயி மத்ருக்குல் ஹதீஸ், ஹதீஸில் விடுபட்டவர், அதாவது இவரோட ஹதீஸ்ல ஏத்துக்கொள்ளக்கூடாது. கால இப்னு ஹிப்பான் கான எர்வி அனி திகாத்தில் மௌதுவாத், திகா ராவிகள் ரவிப்பாளர்கள் இடத்திலிருந்து அவங்கள தொடர்புபடுத்தி என்ன பண்ணுவான், மௌதுவாத் பொய்யான ஹதீஸுங்களை ரிவைஸ் செய்வான். அதே மாதிரி அர்த்த ஹதீஸை பத்தி இந்த மாதிரி நிறைய எல்லா நாலு ஹதீஸும் அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து பொய்யான ஹதீஸு தான், அதை சொல்லிட்டு இருந்தா நிறைய இதாயிடும். இப்படி ஒரு ஹதீஸ் இருந்திருந்தால் அதத்து யசீத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு மாவியர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சிரியாவுடைய கவர்னர் ஆனாங்க, ஷாமுடைய கவர்னர் ஆனாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில், முழு ஆட்சி காலத்திலையும் கவர்னராக இருந்தாங்க. அப்போ உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் தெரியலையா, இல்லை யாருமே சொல்லலையா? அடுத்ததாக உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய முழு ஆட்சி காலத்திலையும் அவங்க கவர்னராக இருந்தாங்க. அதே என்ன, கவர்னர் தான் வந்து தொலை வைப்பாங்க அந்த இடத்துல, அவங்க தான் வந்து குதுமா ஓதுவாங்க, ஜும்மா தொலை வைப்பாங்க. அப்போ மிம்பரில் மாவியா பார்த்தா கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க, இவங்கெல்லாம் ஏன் வந்து அந்த ஹதீஸ் அவங்களுக்கு தெரியாதா? முதல் விஷயம் சரி, ஹசன் ரழியல்லாஹு தஆலான்னு அவங்க அவங்களுக்கு தெரியலையா, அவங்க எப்படி ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டாங்க, கலீஃபாவை எப்படி ஆகினா, அமீருல் மோமினா அதாவது மன்னரா எப்படி ஆக்கிட்டாங்க? அப்போ அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாற்றம் செஞ்சு விட்டார்களா? அதே மாதிரி ஹுசைன் ரழியல்லாஹு தஆலான்னு அவங்களும் வந்து அவங்களுக்கும் இந்த ஹதீஸ் தெரியலையா? அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், சஹாபாக்களுடைய புகழ் குரான்ல இருக்கு, ஹதீஸுங்களில் இருக்கு. அவங்கள வந்து தப்பா பேசக்கூடாது, யார் தப்பா பேசினா அவங்க மீது லானத் அப்படின்லாம் சொல்லாலும் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்கள அதற்கு எதிராக ஒரு பொய்யான ஹதீஸோ லைஃபான ஹதீஸோ வந்தாலும் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நல்லா யோசிக்கணும். அதே சஹாபாக்களுக்கு புகழ்ந்து ஒரு லைஃபான ஹதீஸ் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அதோட பெருசு, குரானுடைய வசனங்கள் இருக்கு, ஹதீஸ் இருக்கு. சரி, இப்போ அமீர் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களை பற்றி அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன? ரெண்டு பேரும் சமம் கிடையாது, நல்லா எங்கள் மீது வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதாவது ஒரு அவதூறு. அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அவங்க எப்படி அவங்களுடைய மகாம் மிகவும் உயர்ந்தது, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அவர்களை பற்றி எப்படி அகீதா வைக்க வேண்டும் என்பதற்கு நான் 100 வருடங்களுக்கு முன்பான 2 மிகப்பெரிய மேதைகள், மார்க்க மேதைகள், ஆஷிகீன்கள் அவர்களுடைய குற்றை முதல்ல வைக்கிறேன். இதுதான் சுன்னத் ஜமாத்துடைய நிலைப்பாடு. முதல் முதல்ல இமாமி இஷ்கோ முஹப்பத் ஆலா ஹதரத் ஃபாதில பரேல்வி அல்லாம அஹமத் ரசா ஹான் ரஹமத்துல்லாஹி தஆலா அலை அவர்கள் ஃபதாவா ரதுவியாவில் என்ன சொல்லியிருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அலா ஹதரத் அவங்க சொல்றாங்க, அமீர் மாவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஸ்தானத்தை கொண்ட ஒரு குதிரை 1000 வருடங்களும் மின்னல் வேகத்தில் ஓடினாலும் மௌலாயே காயினாத் அலி கரமல்லாஹு தஆலா வஜஹுல் கரீம் அவர்களுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. பில் ஜுல்லா ஹம் அஹ்லே ஹக்கே நஸ்தீக் அப்படின்னு சொல்ல வரக்கூடியது, அதில் வந்து ஹஜரத் அமீர் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஹுசூர் புன்னூர் அமீருல் மோமினின் மௌலல் முஸ்லிமீன் சையதனா மௌலானா அலியுல் முர்ததா கர்ரமல்லாஹு வஜஹுல் அஸ்னாஸே ஃபரக்கே பே மராத்தி பேஷுமார் அவர் ஹக் பதஸ்தே ஹைதரே கர்ரார். அதாவது அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய நிஸ்பத் எப்படின்னா
ரொம்ப அதிகமான வித்தியாசங்கள். ஹக்கில் யார் இருக்காங்க? ஹைதர் கர்ரார், அதாவது அலி முர்த்ததா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மகர் முஆவியா பி ஹமாரே சர்தார், ஆனால் முஆவியாவும் எங்களுடைய தலைவர். தான் உன் பர்பி காரே ஃபுஜார், அவர்களை தவறாக பேசுவது ஃபாஜிர்களுடைய வேலை. ஜோ முஆவியா கி ஹிமாயத் மே அயாதன் பில்லா அசதுல்லாஹ் கி சபகத் வ அவ்வலியத் வ அஸ்மத் வ அக்மலியத் சே ஆங் பெரே வ நாசிபி யசீதி ஹே. அதாவது இந்த ரெண்டு பேருக்கும் முஷாஜராத் நடந்துச்சு இல்லையா, அதில் முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஹிமாயத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அசதுல்லா அவங்களுடைய சபகத் அவ்வலியத் அவங்களுடைய அஸ்மத் அவங்களுடைய அக்மலியத்தை விட்டும் கண்களை மூடிக்கொள்கிறானோ எவன், அவன் நாசிபி யசீதி. அவர் ஜோ அலிக்கு மொஹப்பத் மே முஆவியா கி சஹாபியத் வ நிஸ்பத்தே பார்காஹே ஹஜரத் ரிசாலத் புலாதே வ ஷிஇ ஜைதி. யார் முஆவி, அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை நேசிக்கிறோம்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சஹாபியத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்களுடைய தர்பாருடைய நிஸ்பத்தையும் யார் மறந்து விடுகிறார்களோ அவன் ஷிஇ ஜைதி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அரபுலகின் மார்க்க மேதையான அல்லாமா யூசுப் நபஹானி ரஹமத்துல்லா அலைஹி தன்னுடைய பிரசித்தி பெற்ற நூலான ஷவாஹிதுல் ஹக் ஃபில் இஸ்திகாசத்தி பி சையிதுல் ஹல்க் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 399வது பக்கத்தில் இவ்வாறாக எழுதுகிறார்கள். லா யஃபாக அய்யுஹல் முஃமின் அல் ஆகிலுல் முன்சிஃப் இன்னா இன்னமா நுஹிப்பு அலியன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு லில்லாஹி வ ரசூலிஹி. ஓ நீதியும் அறிவும் கொண்ட மூமினே, உன்னை விட்டும் இந்த விஷயம் மறைந்திருக்க வேண்டாம். என்ன, நாங்கள் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் நேசிக்கிறோம். وكذلك نحب سائر اهل البيت وجميع الاصحاب لله ورسوله. இதே போலவே அஹ்லு பைத் அனைவரையும் சஹாபாக்கள் அனைவரையும் அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் நேசிக்கிறோம். ولذلك كانت محبتنا لهم لا على السويه. அதனால் தான் அவர்களை நாம் நேசம் கொள்கிறோமே, இந்த நேசமானது எல்லாமே சமமானதாக இல்லை. பல் நுஃபாதிலு பைனஹும் பில் மஹப்பத்தி பிஹஸபி தரஜாத்திஹிம் தரஜாத்தி ஃபத்லிஹிம் இன்தல்லாஹி வ ரசூலிஹி அலா மா ரவாஹு லனல் அய்மத்து வ தனாகல்லத்ஹுல் அய்மத்துல் ஹல்ஃப் அனி ஸல்ஃப். நம்முடைய அய்மாக்கள், அதே போலவே பிந்திய உலமாக்க அய்மாக்கள் ஸல்ஃபு ஸாலிஹீனை கொண்டு எப்படி ரிவாயத்து செய்தார்களோ அல்லாவிடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் அவர்களுடைய சிறப்புகளுடைய தர்ஜாக்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே நாங்கள் அவர்களை மஹப்பத்து செய்கிறோம். நுகத்திமு அபா பக்கரின் சும்மா உமரா சும்மா உஸ்மானா சும்மா அலியன். முதல்ல நாம யார முன்னிலைப்படுத்துகிறோம், அபு பக்கரை, பிறகு உமரை, பிறகு உஸ்மானை, பிறகு அலியை ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹி அஜ்மைன். சும்மா பாக்கியல் அஷ்ரத்தில் முபஷ்ஷரா பில் ஜன்னா. பிறகு 10 பேர் யாருக்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டதோ அந்த 10 பேர். ஒமின் அகாபிரிஹிம் அஸ்ஸுபைர் வத்தல்ஹா அல் முஹலானில் ஹிலாஃபத்தி பஅத அலியின் வஹுமா மினல் முஹாஜிரீனல் அவ்வலீனல் சாபிகீன் ஃபில் இஸ்லாம். அவர்களில் பெரியவர்களில் ஸுபைர் தல்ஹா அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹிலாஃபத்துக்கு உகந்தவர்கள், அவர்கள் முஹாஜிரீன்கள் முதன் முதலில் ஹிஜ்ரத் செய்தவர்களாக இஸ்லாத்தில் இருந்தார்கள். தும்மா பாக்கி அஹ்லி பத்ரின், அதற்கு பிறகு பத்ரியீன்கள் மீதம் இருக்கக்கூடிய பத்ரியீன்கள். ஒமின் அகாபிரிஹிம் ஜுபைர் வதல்ஹா, அவர்களில் பெரியவர்கள் யார், ஜுபைர் தலஹா. தும்மா அஹ்லு பைஅத்தி ரிதுவான், அதற்கு பிறகு பைஅத்து ரிதுவான் செய்தவர்கள். ஒமின் அகாபிரிஹிம் ஜுபைர் தலஹா தும்மா மின் மன் அஸ்லமா கபில ஃபத்ஹி மக்கா, பிறகு யார் மக்கா வெற்றி கொள்வதற்கு முன்பாக இஸ்லாம் கொண்டு வந்தார்களோ. பிறகு சொல்றாங்க வமின் அகாபிரிஹிம் ஸுபைர் தலஹா வமின்ஹும் உமர் இப்னுல் ஆஸ் அம்ரு இப்னுல் ஆஸ், அவர்களில் தான் அம்ரு இப்னு ஆஸ். தும்மா மன் அஸ்லமா பஅத அல் ஃபத்ஹி வமின்ஹும் முஆவியா, பிறகு யார் ஃபத்ஹ் மக்காக்கு பிறகு ஈமான் கொண்டு வந்தார்களோ அவர்களில் முஆவியா. قال الله تعالى الله سلجران لا يستوي منكم من انفق من قبل الفتح وقاتل اولئك اعظم درجه من الذين
அன்ஃபகு மின் பஅது வகாதலு வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. உங்களில் யார் மக்கா வெற்றி கொள்வதற்கு முன்பாக அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தார்களோ, அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த தர்ஜா இருக்கிறது. யாரை விட யார் மக்காவுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்து அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்தார்களோ அவர்களை விட. குல்லன் வாதல்லாஹு ஹுஸ்னா, ஆனால் மக்காவுக்கு முன்பாக வெற்றி கொண்ட ஈமான் கொண்டவர்களும் மக்கா வெற்றிக்கு பிறகு ஈமான் கொண்டவர்களும் எல்லோரிடத்திலும் அல்லாஹ் ஹுஸ்னாவுடைய வாக்குறுதியை கொடுத்தார். நல்ல விஷயத்துடைய வாக்கு கொடுத்துறாரு. என்ன அது? சொர்க்கம், சொர்க்கத்துடைய வாக்குறுதியை கொடுத்துட்டான். யாருக்கு அல்லாஹ் ஹுஸ்னாவுடைய வாக்குறுதி கொடுத்தானோ, அது என்ன? ஹுஸ்னா என்றால் சொர்க்கம். சொர்க்கத்துடைய வாக்குறுதி யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அதில் முஆவியாவும் இருக்கிறார்கள். மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் சஹாபாக்களுடைய கடைசி கிஸ்மை சார்ந்தவர்களாக இருந்தாலும், வஹுவ மஃபூலுன் பின் நஸ்ரி இலல் அக்ஸாமி ஸாபிகா, அவர்கள் முதல் இருக்கக்கூடிய அக்ஸாம், அதாவது முந்திய சஹாபாக்களை விட சிறப்பில் குறைந்தவர்களாக இருந்தாலும், இல்லா அன்னஹு ஹுவா وجميع الصحابة ممن أسلم بعده أيضا أفضل من جميع من جاء بعدهم من هذه الأمة المحمدية. ஆனால் அவரும் அதற்கு பிறகு யார் ஃபத மக்காவுக்கு பிறகு வெற்றிக்கு பிறகு யாரெல்லாம் ஈமான் கொண்டு வந்தார்களோ, அவர்கள் அதற்கு பிறகு இந்த உம்மத்தி முஹம்மதியாவில் யார் வந்தார்களோ அவர்கள் அனைவரை விட மாவியாவும் மற்ற சஹாபாக்களும் சிறந்தவர்கள். ஃபஃதலுஹு மின் ஹாதிஹில் ஜிஹதி ஐ ஜிஹதி ஸுஹ்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, வஜ்திஹா இதா அத்தபர் தஹு தஜிதுஹு அதீமன் அதீமன் இலா தர்ஜத்தின் லா தக்தீரு லா தஸவ்வுரிஹா. அதே மாதிரி அவர்களுடைய இந்த, அதாவது சுஹபத்து கிடைச்சது இல்லையா, இந்த விஷயத்தை கொண்டு அவர்களுடைய ஃபதீலத் மிகவும் உயர்ந்து மிகவும் அதிகமானது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம யோசிக்க முடியும். அவ்வளவு அதிகமான அவங்களுடைய ஃபதீலத்து. லியன்னகா தஅலம் அன்னஹு கத் ஜா ஃபீ ஹாதில் உம்மா பஅத ஸஹாபா மின் அகாபிரில் அய்மா வல் உலமா வல் அவுலியா மல் லா யும்கினு இஸ்திஃபாஉ மனாகிபிஹிம் வ ஃபழாயிலிஹிம் பிவஜ்ஹிம் மின் அல் உஜூஹ். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த உம்மத்தில் சஹாபாக்களுக்கு பிறகு பெரும் பெரும் ஐம்மாக்களும் உலமாக்களும் அவுலியாக்களும் வந்தார்கள். ஆனால் அவங்களுடைய மனாக்கிபுகள், அவங்களுடைய சிறப்புகள், அதை வந்து எப்படியும் நாம சொல்லும், அதுக்கு ஈடு இணையாத சிறப்புகள் கொண்டவர்கள் வந்தார்கள். இருந்தாலும் ஃபமுஆவியது மா தாஹுரிஹி ஃபில் ஃபத்லி அம் முஅஸ்ஸமி ஸஹாபா வ அஃவலு மின தாபிஈன். முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சிறப்பில் கடைசியாக இருந்தால், பெரும் பெரும் சஹாபாக்களுடைய சிறப்பை சிறப்புக்கு ஈடாக இல்லை என்றாலும், சிறப்பில் கடைசியாக இருந்தாலும், அவர்கள் ஸ்தாபயீன்களை விட சிறந்தவர்கள். வமிம் பஅதஹும் அஜ்மயீன், யார் அவர்களுக்கு பிறகு வந்தார்களோ தபை தாபயீன்கள், அவர்களை விட சிறந்தவர்கள். லி தஷர்ருஃபி, எதனால? லி தஷர்ருஃபிஹி பிஸ்ஸுஹ்பதி சையிதுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி அஜ்மயீன். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸுஹ்பத் சஹாபியத் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த ஷரஃபின்னால். வ கிதாபிஹி லஹுல் வஹ்யி ஃபீ பாதில் அஹ்யான், சில சமயங்களில் அவர்கள் வஹியை எழுதக்கூடியவர்களாக இருந்தால், இதனால் வ ஜிஹாதிஹி மஅஹு அஹ்ல ஷிர்கி வ துஹ்யான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து முஷ்ரிக்கீன்கள் கிளர்ச்சியாளர்களோடு ஜிஹாத் புரிந்ததன் காரணத்தினால், فضلاً عما اتصف به في حد ذاته من الفضائل والمزايا الكثيرة وخدماته بعد رسول الله صلى الله عليه وسلم الخدمات الدينية المشكورة. அவர்களுக்கு இருக்க சில சிறப்புகளை தவிர்த்து, இதை தவிர்த்து சில சிறப்புகள், நிறைய சிறப்புகள், அவங்க வந்து தீனுக்கு செஞ்ச ஹிதுமாத்துகள். فقد جاهد في سبيل الله مدة خلافة أبي بكر وعمر وعثمان. அபூபக்கர் உமர் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கிலாஃபத் முழுவதும் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செஞ்சாங்க. وبعد ان استقل بالامر فانه بقي ஃபி الشام مدة طويلة. அதற்கு பிறகு
அவங்க அமீராக்கப்பட்ட போது கவர்னராக்கப்பட்ட போது நான் வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப காலம் வரை ஷாம்ல இருந்தாங்க சமானியத்தம் அர்பஐன சனத்தன் 48 வருடங்கள் மின்ஹா நஹவ சித்தி சனவாத்தின் தஹத்த ராயத்தி அஹீ யசீத் அதுல 7 வருடங்கள் தன்னுடைய சகோதரர் யசீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கொடியின் கீழே அவங்க ஜிஹாத் புரிந்தாங்க வமின்ஹா இசானி வைஷ்ரூன சனத்தன் அமீரன் முஜாஹிதன் வாபித்தன் லிபிலாதி ஷாம் அதுல 22 வருடங்கள் அமீராகவும் அல்லாவுடைய பாதையில ஜிஹாத் செய்தவர்களாகவும் முல்கு ஷாமை வந்து நிர்வாகிக்க கூடியவர்களாக இருந்தாங்க வையா ஹுதூதுர்ரும் அப்படின்னு இஷ்ரூனா சனத்தன் மலிகன் முஜாஹிதன் 20 வருடங்கள் அவர்கள் அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய அரசராக இருந்தார்கள் ஹத்தா ஃபதஹ ஃபுதூஹாத்தின் கசீரா எதுவரை என்றால் நிறைய வெற்றிகள் அவர்களுக்கு கிடைத்தது வசல ஜெய்ஷுஹு இலல் குஸ்துந்துனியா அவங்களுடைய போர் வீரர்கள் அவங்களுடைய வீர போர் வீரர்கள் குஸ்துந்துனியா வரைக்கும் போனாங்க வக்கான மஹு அபு அய்யூபுல் அன்சாரி அவங்களோட அபு அய்யூபுல் அன்சார் இருந்தாங்க பமாதா ஹுனாகா வதுஃபின ஃபீஹா வக்பருஹு இலல் ஆனி ஜாஹிரும் யுஸாஹிரு அவங்களுடைய கபரு இதுவரையும் என்ன பண்ற மக்கள் ஜியாரத்து செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது ஒவ்வொரு மா குல்லி ஃபதாயில் இல்லத்தி லா யுமாதிலுஹா வலா யுகாரிபுஹா ஃபதாயிலு அஹதின் அன் கைரி ஸஹாபா அவர்களுடைய இவ்வளவு அதிகமான சிறப்புகள் அந்த சிறப்புகளுக்கு நெருங்கவும் முடியாது சஹாபாக்கள் அல்லாதவர்கள் அதற்கு அந்த அந்த சிறப்புகளை போல யாருக்கும் கிடைக்காது அப்படிப்பட்ட சிறப்புகள் இருந்தும் பாருங்க இதுதான் نسبته في الفضل الى علي كنسبة الدرهم من الفضة مثلا الى القناطير المقنطرة من الذهب بل من الجواهر النفيسة العظيمة التي جلت ان تقوم بقيمة كما قلت في قصيدتي هذا يقولوا سرப்புகள் இருந்தோம் علي رضي الله تعالى عنه அவர்களோடு ஒப்பிடு செய்யும் போது நிஸ்பத் செய்யும் போது அவங்களோட சிறப்பு எப்படி ஆயிடும் ஒரு வெள்ளி நாணயம் வெள்ளி திரகம் உதாரணத்துக்கு ஒரு வெள்ளி திரகம் அதற்கு அதற்கு ஈடா அதற்கு முன்பாக யாருக்கு ஒரு மிகப்பெரிய புதையல் தங்க புதையலுக்கு முன்பாக வெள்ளி நாணயம் அதே போல விலை உயர்ந்த அற்புதமான முத்துகளுக்கு முன்பாக ஒரு வெள்ளி நாணயம் அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா யாரு மிகப்பெரிய தங்க புதையல் மாவியார் ரலியல்லாஹு தஆலா ஒரு வெள்ளி நாணயம் மிகப்பெரிய தங்க புதையலுக்கு முன்பாக வெள்ளி நாணயம் அதே மாதிரி அற்புதமான முத்துகளுக்கு முன்பாக வெள்ளி நாணயம் எப்படி நான் கமா குல்து ஃபி கசீதத்தி என்னுடைய கசீதால சொல்லியிருக்கேன் அதனால் சாதத்துல் மாத் ஃபி மவாதனத்தி பானத்தி ஸ்வாத் ஃபி மதை சையீதுல் இபாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க கஷம் சிஃபில் உஃபுகில் ஆலா அபு ஹசன் அபு ஹசன் அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உயர்ந்தவா எல்லாத்தையும் விட உயர்ந்த வானத்தில் சூரியனை போல மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் வமி முஆவியதா ஃபில் அர்தி கிந்திலுன் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பூமியில் ஒளி வீசக்கூடிய விளக்கு அதாவது அந்த சூரியனுக்கு முன்பாக ஒரு விளக்கு இருந்தால் விளக்கும் ஒளி இருக்கு ஆனா சூரியனுடைய அந்த நூர் அந்த ஒளி எவ்வளவு அதிகமோ அதே போலவே அலி ரலியல்லாஹு தஆலா ஒப்பீடு செய்யும் போது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஸ்தானம் உயர்வு கண்ணியம் மிகவும் உயர்ந்தது நாம் வந்து எல்லாமே கரெக்டா எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அல்ல இத அல்லாமா யூசுப் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க இவங்களையும் சுன்னி ஹார்ஜி அப்படின்னு சொல்ல உங்களுக்கு மனசு வருமா இது மட்டும் இல்ல இன்ஷா அல்லாஹ் நீங்க எழுதியிருக்கீங்களா எந்த ஒரு இமாமும் அவங்கள புகழ்ந்து பேசவில்லை அதாவது கிணத்து தவிர வந்து கிணத்துல இதுதான் உலகம் அப்படின்னு சொல்றது போல வெறும் ஷியாக்களுடைய சைட்ல போய் காப்பி அடிச்சுட்டு வந்தா இதுதான் தெரியும் எந்தெந்த இமாம்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அமீர் மாவியர் அல்லாஹ் தாலானுடைய சிறப்பு அது மட்டும் இல்ல அவங்கள அலி அல்லாஹ் தாலானோட போர் புரிந்த விஷயத்துல என்ன ஹத்தா இஷ்தியாதி அதெல்லாம் அடுத்த ஆடியோல இன்ஷால்லா நாம பேசுவோம் அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையும் ஹக்கை உணரக்கூடியவர்களாக ஆக்கி அருள் பாலிப்பானாக இன்ஷால்லா வரக்கூடிய ஆடியோக்கள்ல அவங்களுடைய சிறப்பு உலமாக்கள் பெரும் உலமாக்கள் அவங்களுடைய சிறப்பை பத்தி பேசுறது அது மட்டும் இல்ல அமீர் மாவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சிறப்புகள்ல வந்து வரக்கூடிய ஹதீஸ் அதை பத்தி வரக்கூடிய ஆடியோக்கள்ல இவர்கள் என்னென்ன அவங்க மீது ஏத்ராஸ் செய்யறாங்களோ அதற்குண்டான ஜவாபு எல்லாமே இன்ஷால்லா வரக்கூடிய அது ரொம்ப நேரம் எடுக்கும் நிறைய ஆடியோக்கள் போட வேண்டியதா இருக்கு இன்ஷால்லா அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஹக்கை விளங்கக்கூடியவர்களாக ஆக்கிய அருள் பாலிப்பானாக ஆமீன் வாஹ்ருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்